வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். ஸோ இந்த 1.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஏல வந்து 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் பியில் வந்து 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3ன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு திஸ் செட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஒன்றும் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும், கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எதில் இருக்கும், ரிலேஷனில் இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, வெளியிலேருந்துலாம் எலமெண்ட்ஸ் வராது. கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு அந்த ரிலேஷன்ஸ்க்குள்ளே வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படின்னா 3, 4, 7, 8 இஸ் கிராஸ் வித் பி எலமெண்ட் என்னது 1, 7, 10, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், 3, 1, 3, 7, 3, 10. நெக்ஸ்ட்டு 4, 1, 4, 7, 4, 10. நெக்ஸ்ட்டு 7, 1, 7, 7, 7, 10. 8, 1, 8, 7, 8, 10. ஸோ இதுதான் நம்மளுக்கு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட், சரிங்களா? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு எதில் இருக்கும், ரிலேஷன்ஸில் இருக்கும், சரிங்களா? எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன் ஒனில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3, 7. ஸோ 3, 7 இருக்கா? ஆ, ஓகே, இருக்குது. இதில் 4, 7 இருக்குது. ஸோ பிலாங்ஸ் டு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். 7, 10 இருக்குது. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு 8, 1. ஸோ 8, 1 இதில் இருக்குது. ஓகே, 4 எலமெண்ட்டுமே, 4 ஆர்டர்டு பேருமே எனக்கு எதில் இருக்குது, கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ எப்படி எழுதணும், R1, ரிலேஷன் 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் ரிலேஷன் 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போது தஸ் R1 is a relation of A to B அப்படின்னு சொல்லி எழுதிடணும், சரிங்களா? R1 அப்படிங்கிறது A to B உடைய ரிலேஷன் தான், சரிங்களா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்க, 3, 1 இருக்கு. 4, 12 இருக்கா? இல்லை. ஸோ இந்த எலமெண்ட்டு எதில் இல்லை, கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இல்லை. கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இல்லாத எலமெண்ட்ஸ் ரிலேஷனில் இருந்தால் அது கண்டிப்பாக ஏ டு பியோட ரிலேஷனாக இருக்காது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 4, 12 எதுக்குள்ளே இருக்குது, இட்ஸ் பிலாங்ஸ் டு R2, பட் 4, 12 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஓகேங்களா? அப்போ ஸோ R2 இஸ் நாட் ரிலேஷன் ஆஃப் ஏ டு பி, புரிஞ்சுதுங்களா? ஸோ 4, 12 எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போ கண்டிப்பாக R2ங்கிறது ஏ டு பியோடைய ரிலேஷனாக இருக்காது. நெக்ஸ்ட்டு தேர்ட் செட் பாருங்கள், 3, 7 இங்கே இருக்கா? இருக்குது, இங்கே இருக்குது. 4, 10 இருக்குது. 7, 7 இருக்குது. 7, 8 7, 8ங்கிறது இல்லை. ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக மீதியெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. அப்போ எப்படி எழுதலாம், 7, 8 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இல்லை அப்படின்னா இந்த R3 அப்படிங்கிற இந்த ரிலேஷன் இஸ் நாட் ரிலேஷன் ஆஃப் ஏ டு பி, புரிஞ்சுதுங்களா? இந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இருக்கிற எலமெண்ட்ஸில் மட்டும்தான் எதுவாக ஃபார்ம் பண்ண முடியும், ரிலேஷனாக ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அதர் தென் எலமெண்ட்ஸு ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 1.5. ஸோ 1.5 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏரோ டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த கொஷின்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த செட் P2Q, பிக்கும் கியூக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா, செட் பில்டர் ஃபார்மில் இந்த ஃபார்மேட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்,
இதில் என்ன டொமைன் அப்புறம் இதில் என்ன ரேஞ்ச் அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம எழுதலாம் ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம நார்மலாக எக்ஸ் காமா ஒய் அந்த மாதிரி சொல்லி எடுத்து எழுதுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எழுத்துக்கிறேன் அப்படின்னா பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒய்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் இப்போ பாருங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுது, இங்கே பியில் இருக்கிற எலமெண்ட் ஃபைவ்னா கியூ வந்து த்ரீ, ரெண்டு கம்மியாக இருக்குது. அங்கே பாரு சிக்ஸ்னா ஃபோர், டூ கம்மியாக இருக்குது தானே, செவன்னா ஃபைவ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ நான் எப்படி எழுதலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது செட் கியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸு, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாமா. செக் பண்ணிப்பாரு த்ரீ ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ ஃபைவ், ஃபைவ் மைனஸ் டூனா நம்மளுக்கு த்ரீ கிடச்சிருது. அடுத்தது சிக்ஸ் மைனஸ் டூனா நம்மளுக்கு ஃபோர் கிடச்சிருது, செவன் மைனஸ் டூனா ஃபைவ் கிடச்சிருது. அப்போ திஸ் ஒய் ஃபுல்லாக கியூ செட்டில் இருக்கிறது எல்லாமே இஸ் ஈக்குவல் டு திஸ் பி செட் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாமா. அதுதான்ப்போ செட் பில்டர் ஃபார்ம், அவ்வளோதான். நம்ம இதை பார்த்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி எழுதலாம், செட் பில்டர் ஃபார்ம் ஆர், ஆர்னே எடுத்துக்கலாம், ரிலேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஆர்னே எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு நான் என்னென்ன எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன்னா எக்ஸ் காமா ஒய்னு எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் அது கண்டிஷன் என்னன்னு நம்ம எழுதுங்க எழுதணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்னா என்ன ஒய்னு எழுதுனா நம்ம சொல்லிடணும் இல்லை, அந்த எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் இஸ் பிலாங்ஸ் டு கியூ, இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், கியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய்னு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நான் எடுத்துக்கும்போது எனக்கு என்ன கண்டிஷன் வருதுன்னா ஒய்ங்கிற எலமெண்ட் எப்படி இருக்குதுன்னா ரெண்டு கம்மியாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் டூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆர்டர்டு பேர், நம்ம நார்மலாக எழுதுகிற ஆர்டர்டு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப், இதுவும் ரிலேஷன் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இப்போ ஆர்டர்டு பேர் வருது, ஃபைவ் காமா த்ரீ, நெக்ஸ்ட்டு சிக்ஸ் வந்து ஃபோர், நெக்ஸ்ட்டு செவன் காமா ஃபைவ். ஸோ இந்த ரிலேஷன் தான் நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம நார்மலாக இது வரைக்கும் பார்த்துருக்கதெல்லாம் இந்த ஃபார்ம் தான். நெக்ஸ்ட்டு தேர்டு. ஸோ தேர்டு டொமைன். நம்ம முன்னையே சொல்லிட்டோம் டொமைன் அப்படின்னா செட் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ரிலேஷனில் மேப் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டொமைன். அதே மாதிரி செட் பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், ரிலேஷனில் மேப்பிங் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ இதில் டொமைன் அப்படிங்கிறது என்னென்ன எலமெண்ட்ஸு, பி செட் ஏல ஃபைவ் மேப் ஆயிருக்கு, சிக்ஸ் மேப் ஆயிருக்கு, செவன் மேப் ஆயிருக்கு, பட் எயிட் வந்து மேப் ஆகலை. அப்போ எயிட் வந்து இட் இஸ் நாட் அ டொமைன். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸு, ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன். அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் என்னென்ன, ரேஞ்சில் என்னென்ன இருக்குது, த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ். ஏன் அப்படின்னா இதில் எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இது வந்து எல்லா எலமெண்ட்ஸும் இதில் மேப் ஆயிருக்கு, அதனால் இது ரேஞ்ச். அப்போ இந்த எலம் இந்த இந்த எக்ஸாம்பிளில் எப்படி இருக்குது, ரேஞ்சும் கோடொமைனும் எப்படிப்பா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆமாவா, கோடொமைனை நம்ம என்னன்னு சொன்னோம், செட் பி, செட் கியூ. இந்த இந்த எக்ஸாம்பிளில் செட் கியூ, செட் கியூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைன்னு சொல்லுவோம். ரேஞ்ச் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம், ரிலேஷனில் மேப் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதனால இங்கே பாருங்கள் இந்த செட் கியூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ரிலேஷனில் மேப் ஆகிருக்கு. அப்போ இதில் எப்படி இருக்குது, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 1.5. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நல் ரிலேஷன். நல் ரிலேஷன் அப்படின்னா, ஸோ ரிலேஷன்ஸில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நான் கார்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து எலமெண்ட்ஸ் எழுதும்போது எனக்கு எந்த எலமெண்ட்ஸுமே அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதாவது ரிலேஷனில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை, நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா அது நாம் என்னன்னு சொல்லலாம்னா நல் ரிலேஷன் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு, அதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற எலமெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர்னு இருக்குது. அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமாமா, ஏ மைனஸ் பி, ஏவையும் பியையும் நீ மைனஸ் பண்ணனா எனக்கு டோட்டல் என்ன வரணும், எயிட் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்
ஆர்டர்டு பேர் மட்டும் ரிலேஷனாக ஃபார்ம் பண்ண பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொன்று நீ என்ன பண்ணிடணும்னா, நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடணும். கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா என்னப்பா வரும், மைனஸ் 3,1, நெக்ஸ்ட்டு மைனஸ் 3,2, மைனஸ் 3,3, மைனஸ் 3,4, ஓகேவா? அடுத்தது மைனஸ் 2,1, மைனஸ் 2,2, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2,3, மைனஸ் 2,4, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1,1, மைனஸ் 1,2, மைனஸ் 1,3, அடுத்தது மைனஸ் 1,4, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது இருக்கிறது என்னது அப்படின்னா கார்டீஷியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன், இது ஏ. இந்த ஆர்டர்டு பேரில் இது என்ன நம்ம எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம். இந்த செகண்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், பீன்னு எடுத்துப்போம். ஆமாம் தானே, இது ஏ செட்டு, அதனால் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது பீலேருந்து வர்ற செட் எலமெண்ட், அதனால் நான் பீன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 8 வரணுமா, செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கே செக் பண்ணலாம், ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8. ஏ எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்னது, மைனஸ் 3, மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1 பார்த்தோம்னா என்ன வருது, மைனஸ் 4 தான் வருது, எனக்கு 8 வரல. அப்போ இது ரிலேஷனில் எழுதக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இங்கே மைனஸ் 3, இங்கே 2, அப்போ மைனஸ் 3, இங்கே மைனஸ் வந்ததுன்னா மைனஸ் 2 ஆகும். அப்போ மைனஸ் 5 தான் கிடைக்கும், 8 வராது. இங்கே மைனஸ் 3, மைனஸ் 3, மைனஸ் 6. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 7. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 3 வரும், 4 வரும், 5, இங்கே 6, இங்கே வந்து 2, இங்கே 3 வருது, இங்கே 4 வருது, இங்கே 5 வருது. அப்போது எந்த எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலும், ஐ மீன் இந்த மாதிரி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் போட்டு பார்த்தாலும் எனக்கு என்ன வரல, 8 வரல. அப்போ ஆர் வந்து எப்படி இருக்குதுன்னா, ரிலேஷன் எப்படி இருக்குது, எம்டி செட், நல் செட். எனக்கு வந்து இந்த கார்டீஷியன் ப்ராடக்டில் இந்த கண்டிஷனில் எனக்கு எந்த ரிலேஷனுமே ஃபார்ம் ஆகலை. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொண்டு வரது, இந்த மாதிரி ரிலேஷனில் எந்த எலமெண்ட்ஸும் வரல அப்படின்னா, அதை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, நல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஹேஸ் நோ எலமெண்ட்ஸ், எந்த எலமெண்ட்ஸுமே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகாமல் வரும், சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் நோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ நல் ரிலேஷன், ஓகேங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இதில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மைனஸ் 3,4 அப்படின்னா ஏ மைனஸ் பி எனக்கு வந்து என்ன வரணும்னா 8 வரணும். இங்கே ஏ எலமெண்ட் என்னது, மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே மைனஸ் போடுறேன். பி எலமெண்ட் என்னது, 4. அப்போ இது எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது, மைனஸ் 7 தான் கிடைக்கிது, எனக்கு 8 வரல. அப்போ எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. நல் ரிலேஷன்னா கார்டீஷியன் ப்ராடக்ட் போட போகிறோம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். அப்படி கண்டிஷன் செக் பண்ணி எந்த எலமெண்ட்ஸுமே ரிலேஷனில் வரல, எனக்கு வந்து எந்த எலமெண்ட்ஸுமே ரிலேஷன்ஸில் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ நல் ரிலேஷன். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் மார்க்கில் வந்து கேட்பாங்க. இப்போ என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ எலமெண்ட்ஸ் வந்து பி இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பியில் வந்து கியூ இருக்குது அப்படின்னா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குமாமா, ஏ டு பி வந்து 2PQ. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ, என் ஆஃப் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி, செட் பி. ஸோ அது வந்து கியூ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரிலேஷன்ஸில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுமாமா, 2PQ எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட்லேயும் படிச்சிருப்போம். ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்டில் நம்ம எப்படி படிச்சிருப்போம், ஸோ என் ஆஃப் ஏ கொடுத்துட்டு என் ஆஃப் பி கொடுத்துட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி கேட்பாங்க. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன சொல்லுவோம், என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஆமாவா? இது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட், இது வந்து ரிலேஷன், ரிலேஷனில் 2PQ, ஓகேவா? ஸோ 2PQ இது வந்து என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி, இது வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒன் மார்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வரும். புரிஞ்சுதாப்பா? ஓகே, தேங்க்யூ.